படம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது படம். மக்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி நல்லபடியாக வந்து ஒரு எல்லாமே பார்க்கலாம். ஓகே, காதல் படம் அப்படின்னா முன்னாடி எங்கே பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது படத்தில் இருக்கா? இல்லை அது மாதிரி எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு படம். இப்போ அந்த காதல் படம், ஆமாம் ப்ரோ, இனி ஒரு காதல் சேம் டைட்டிலு படம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் லவ் தான் படத்தில். காமெடி கிமெடினு ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணிக்கும், நல்லா இருக்கு. சொல்லாமலே மனசுக்குள்ள வச்சு அப்படியே மறைக்கிறாங்கல்ல, கடைசியில் அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னும் போது தான் அந்த லவ்வை போய் சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். சாங்ஸ் வந்து ஃபுல்லாக தான் லவ் சாங்ஸு, ஒரு மாதிரி மைல்டாக போயிட்டு இருக்கு. நம்ம நீங்கள் எதிர்பார்க்காம நம்ம கானா சாங்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இல்லை இல்லை, லேக்லாம் இல்லை, பார்க்கலாம், போயிட்டு தான் இருக்கு, நல்லா தான் போகுது. அதான் இனி ஒரு காதல் செய்வேன்னுவாங்கல்ல, கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு சிலர் காதல் செய்வாங்க. படம் நல்லாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நீங்கள் இப்போ இந்த லவ் படம்லாம் நம்ம முன்னாடி எங்கே பார்த்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தோணுது? ஆக்சுவலி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது, ஏன்னா வந்து யூஸ்வலாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம் புதுசாக அப்படிங்க ஃபன்னு, தென் வந்து லவ் சீக்வன்சஸ் எல்லாம். சாங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஆவரேஜ், ஆவரேஜாக தான் இருக்குது. லவ் படங்கள்லாம் நம்ம முன்னாடி எங்கேயும் பார்த்த மாதிரி தானே இருக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? இல்லை நார்மலாக இருக்கு, நார்மலாக எல்லாரும் பார்க்குறோம், எல்லாரும் பார்க்குறாங்க. மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் ஆடியன்ஸை தான் கேட்கணும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க? ஆக்சுவலி எல்லா மூவிலையுமே இன்டர்வல் டைம் அப்போவே நமக்கு தெரிஞ்சோம் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்டர்வல்லே எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, அப்பயே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் மூவி முடித்தது அப்புறமும் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க, என்னோட ரொம்ப இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இந்த மூவி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மூவியில் வந்து ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து கதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்றதே ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. டிஃப்ரெண்ட்டுங்கிறது லவ்வில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணுவோம், நிறைய நம்ம நல்ல விஷயங்களுமே கற்றுப்போம். அதில் ஒன் ஆஃப் த மிஸ்டேக் தான் நம்ம இந்த மூவியில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது எதுவும் வந்து இது நம்ம லைஃப்பில் நடக்கலை அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல் இல்லாமல் இதை பார்த்தா நல்ல வேலை இந்த தப்பு நம்ம பண்ணல. இந்த இந்த மூவியில் நடக்கிற ப்ராப்ளம் வந்து யாருக்கு வேணால் நடக்கும், பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மால் மிஸ்டேக், பட் அது அது அதனால் ஏற்படுற விளைவுகள் தான் ரொம்ப அதிகம். ஸோ வந்து இந்த மாதிரியான மூவிஸ்க்கும் வந்து ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய பேர் வந்து பார்க்கணுன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். புதுசாக அப்படி கிடையாது, புதுசானா இது ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லேருந்து சொல்கிறதுனால அதுதான் கொஞ்சம் என்டர்டெய்னிங் கிரிப்பிங்காக இருக்கும். கொஞ்சம் வந்து அப்படி ஒன்றும் கிரிப்பாக இல்லை, அது மியூசிக்னாலன்னு எனக்கு தோணுச்சு. அது மக்கள் பார்த்து தான் சொல்லணும். ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அவங்க சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலான்னு தோணுச்சு. சவுண்டிங்காக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அது தியேட்டரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் இப்போ படத்தில் லவ் படம் அப்படின்னாலே முன்னாடி பார்த்துருப்போம், ஆமாம், அந்த வகையில் இந்த படம் எப்படி டிஃப்ரெண்டாக இருக்கா? ஆ, இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி பண்ணியிருக்காங்க, ஸோ அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுல வந்து, ஸோ அந்த வகையில் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. படத்தில் மியூசிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஒரு ரெண்டு மூணு பாட்டு இருக்குது, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா நல்லா அருமையாக இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து பல லவ் படம் நம்ம பார்த்துருக்கோம், ஓகே, லவ்வில் இந்த படம் என்ன ஒரு புதுசாக இருக்குது? இல்லை, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது, நம்ம நிறைய படம் இந்த மாதிரி பார்த்துருப்போம், ஆனால் வந்து அதோட மேக்கிங் நல்லா இருந்தது. இப்போ ஸ்டோரி வந்து லவ் ஸ்டோரினாவே எல்லாமே ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் எல்லாமே எடுக்கிறாங்க, இது ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான், ஆனால் வந்து
ஒரு மேக்கிங் வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, மெயினாக வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியோட இதுக்கு வராங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் வராங்க படத்துக்கு. ஸோ வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்ல இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு.